இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிக்பாஸில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எதிர்பாராத ஒருத்தவங்க தான் எவிட் ஆகுறாங்கன்னு. அது வேற யாரும் இல்லைங்க, விஜய் வர்மா தான். ஏன்னா விஜய் வர்மாவுக்கு வந்து போன டைம் வந்து டாஸ்கில் வந்து ரொம்ப டஃப் கொடுத்துருந்தாங்க பிரதீப். அப்போ வந்து பிரதீப்பை வந்து அவங்க வந்து கீழே போட்டிருந்தாங்க, அந்த இதுலேயே வந்து அவங்களோடது வந்து டவுன் ஆயிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து எவிக்ஷன் ஆவாங்கன்னு ஆல்ரெடி தெரியும். நேற்று வந்து கமல் சார் பார்த்திங்கன்னா செம போர்டு போட்டிருப்பாரு, எல்லாரையும் சூப்பராக கேள்வி கேட்டார். ஆனால் இன்னும் ரெண்டு மூணு பேர்த்தெல்லாம் இன்றைக்கி கேள்வி கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேள்வியும் புட்டு புட்டு வச்சாங்க. மாயா தான் வந்து அந்த கருங்கல்லில் வந்து அதிக ரேங்க் இருந்த மாதிரி இருந்ததுங்க. ஐ மீன் ரேங்க்னால் நிறையா கல் இருந்து அவங்க மேலே இன்ட்டு மார்க் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் என்னால் வந்து பூர்ணிமா வந்து எஃபெக்ட் ஆக மாட்டாங்க, அதனால் நான் எனக்கு பூர்ணிமாவுக்கு எந்த தடையும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீனா, ரவீனாவுக்கும் வந்து நிறையா கல் வந்துருந்தது, அதில் அஞ்சு கல் இருந்தது. அப்போ சொன்னாங்க, நான் வந்து மணிக்கு வந்து தடையாக இருந்ததில்லை, மணிக்கு வந்து நான் தடையாக இருந்ததில்லைன்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக சொன்னாங்க. இதில் வந்து யாரும் யாருக்கும் தடை கிடையாது, அவங்க கேம் விளாண்டாங்கனாவே போதும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுக்கு மேலே என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்கன்னு கமல் சார் தெரியல. ஆனால் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.